கிடைக்கிறது. என்னடா அக்னி நட்சத்திரம் கதையை கேக்குற மாதிரியே இருக்கு. நம்பவே முடியலடா. அப்ப நான் என்ன ரீல் விடுறேன் சொல்ல வரீங்களா? கோபப்படாத ஸ்ரீ, திடீர்னு ஒரு பெரிய கதையை சொன்னா எங்கள மாதிரி ஆடியன்ஸ் ஜீர்ணிக்கணும்ல. அதான். அப்போ உங்க அப்பா ஒரு விஜயகுமார்? ஆமாடா, எங்க அப்பா விஜயகுமார், நான் கார்த்திக், எங்க அம்மா ஜெயசித்ரா. போதுமா? எனக்கு இன்னும் ரெண்டு தெரியும். விக்கி தான் பிரபு, அவங்க அம்மா தான் சுமித்ரா. அப்போ பிரியா அமலாவா நிரோஷாவா? இந்த இடத்துலதான் நம்ம கதை வித்தியாசமாகுது. நம்ம கதையில ரெண்டு ஹீரோயின் கிடையாது, அமரோஷான்னு ஒரே ஒரு ஹீரோயின் தான். அது பிரபுக்கா இல்ல கார்த்திகான்றதுதான் இந்த கதையோட முக்கியமான பிரச்சனை. ஏண்டா பிரச்சனையை சொன்னா என்ன வச்சு கதை பண்றீங்களா? இவர் பெரிய அஜித் குமார், இவர் வச்சு கதை பண்றதுக்கு ஏற்கனவே இருக்கிற கதையை சொன்னோம். அம்பிடுத ஒரே நம்பர் 44 ரங்கநாதன் தெரு, வேற எங்கும் கிளைகள் கிளையாது. மச்சான், ஒரு பக்கம் யோசிச்சா காமெடியா தான் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் உன்னை பத்தி யோசிச்சா உனக்கு கொஞ்சம் கடிதாண்டா ஸ்ரீ. இது வரைக்கும் ஏன் நீ இந்த மேட்டர் சொல்லவே இல்ல? என்னன்னு சொல்றது, நான் எங்க அப்பாவோட ரெண்டாவது வைஃப் புள்ளனா? அதுவும் சரிதான். இப்ப அடுத்தது என்ன, விக்கிய கூப்பிட்டு அண்ணன் தம்பி ஏதாவது உன்னை சொல்லி கட்டிப்பிடிக்கிறதுனா? அதுக்கு எதுக்குடா அப்படி கனல் கண்ணனா பாக்குற? அவங்க ஒரு திமிர் பிடிச்ச குடும்பம்டா. அதுவும் இந்த விக்கி இருக்கானே செம நக்கல், அடிச்சு அவனுங்களை ஓடணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா மாட்டினா செத்தானுங்கடா அவனுங்க. நீ இப்பதான் கதை கரெக்டா லாக் ஆகுது. சிகப்பானுங்களோட சண்டை போட ஷீக்கு ஒரு லாஜிக் கிடைச்சிருக்கு. ரெண்டு லாஜிக்டா, ஒன்னு பிரியா மேட்ரு, இன்னொன்னு குடும்ப தகராறு. என்னடா என்னமோ பிரியா அவனோட ஆள் மாதிரியே பேசுறீங்க. நாங்களும் நீ ஒரு அட்டி பீசுனே அவளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலயும் பிரியா அங்க விட்டு வைக்க கூடாது. ஆமாடா மச்சி, அவளை உடனே ஸ்கூல் மாதிரி வர சொல்லணும். அவளும் நிஜமாவே கேபிள் சர்க்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு. என்னடா? ஸ்ரீயின் அக்னி நட்சத்திரத்துல தாரா யாரு? அங்க இருக்கா பாரு. வேர் ஐ வாண்ட் டு சீ ஹர். அவனை நீ செத்தடி. தாராவா? ஐயோ டேய் அம்மா. தாரா ஓரா. ஐயோ ஐயோ அம்மா டேய் என்னடா.